அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான இடம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஓர் ஊரில் உள்ள இடங்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம் பள்ளிவாசலாகும். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹ் முஸ்லிம் என்ற நூலிலே 1190 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பள்ளிவாசல், மசூதி, மஸ்ஜித் இந்த பெயரிலே அல்லாஹ்வுடைய வழிபாட்டு தலங்கள் அழைக்கப்படுகின்றது. மஸ்ஜித் என்ற அரபி வார்த்தைக்கு சிரவணக்கம் செய்யும் இடம் என்று பொருள் கொள்ளப்படுகின்றது. அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதற்காக இந்த பெயர்களில் எல்லாம் அழைக்கப்படக்கூடிய வழிபாட்டு தலம் புனிதமான பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலிலே என்னென்ன வணக்க வழிபாடுகள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி தருகின்ற போது அல்லாஹுவை நினைவு கூர்ந்து போற்றுவதற்கும் தொழுகுவதற்கும் குர்ஆன் ஓதுவதற்கும் உரிய இடம் பள்ளிவாசல் என்று வழிகாட்டுகின்றார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிம் என்ற நூலிலே 480 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹுடைய இல்லங்களில் தொழுகை, அல்லாஹுடைய தியானம், அல்லாஹுடைய வேதமறை குர்ஆன் ஓதப்படுதல், அல்லாஹுடத்திலே பிரார்த்திக்கப்படுதல், இது போன்ற உண்டான வழிபாடுகள் நடைபெறுவதற்கு உரிய இடம்தான் பள்ளிவாசல் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகின்ற போது, உங்களில் ஒருவர் அங்க தூய்மை செய்து, அதாவது உளு செய்து, அதை அழகுறச் செய்து தொழுகின்ற ஒரே நோக்கத்தில் பள்ளிவாசலுக்கு வந்தால், அவர் பள்ளிவாசலுக்கு வரும் வரை எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடி எட்டுக்கும் அவருக்கு ஒரு படித்தரத்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான், அந்தஸ்தை உயர்த்துகின்றான். ஒரு பாவத்தை அவருடைய பாவ பட்டியலிலே இருந்து அல்லாஹ் நீக்குகிறான். தொழுகையை எதிர்பார்த்து அவர் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கும் போது அவர் தொழுது கொண்டிருப்பவராகவே கருதப்படுகிறார். தொழுகவில்லை, தொழுகையினுடைய நேரத்தை எதிர்பார்த்து தொழ வேண்டுமே என்று காத்திருக்கிறார், அவரும் தொழுபவராகவே கருதப்படுவார். தொழுத இடத்திலேயே அவர் இருக்கும் வரை அவருக்காக வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரி என்ற நூலிலே 477 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி பள்ளிவாசல்களுடைய மகத்துவம் அமைய பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வணக்க வழிபாடுகள், நற்காரியங்கள் நடைபெறாத லாக்டவுன் போன்ற இந்த சூழ்நிலையிலே அந்த பள்ளிவாசலுடைய மகத்துவத்தை புறந்தள்ளிவிட்டு அங்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கு பிடிக்காத காரியமோ செயல்பாடுகளோ அதையெல்லாம் ஒருவர் செய்வதற்காக வேண்டி முனைந்தால் மிகப்பெரிய குற்றம் பிடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அவர் ஆளாக்கப்படுவார். புண்ணியம் செய்ய வேண்டிய இடத்திலே பாவம் செய்தால் என்ன நடக்கும்? புண்ணியம் செய்ய வேண்டிய இடத்திலே புண்ணியம் செய்ய முடியலை, பாவம் செய்தால் அது மிகப்பெரிய குற்றமாக வல்லவா கருதப்படும். எனவே லாக்டவுன் போன்ற இந்த காலகட்டங்களிலே வழிபாட்டு தலங்கள், பள்ளிவாசல்கள் மக்களுடைய கூட்டம் சேராத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நிலையிலே அங்கு பாவகாரியங்களுக்கு இடமளிக்காத வகையிலே ஒவ்வொருவரும் தங்களை தற்காத்து கொண்டு அந்த பள்ளியிலே வளமை போன்று, சாதாரணமான காலங்களிலே தொழுவதை போன்று
வரக்கூடிய காலங்களிலே துருவதற்கு அல்லாஹ்வுடைய அருளை வேண்ட வேண்டும். அல்லாஹ் அருள் பாலிப்பானாக.